சரிங்க சரிங்க, அப்போ நாங்க பாத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம். சரி சரி சரி. சரிங்கய்யா. அப்புறம் வந்துட்டு அந்த இது நல்லா இருந்துச்சு, அந்த அந்த இதுல சொல்லி புத்தி சித்தம் அகங்காரம் அந்த இது ஜனவரி மாசம் அந்த கற்பனரியில கொடுத்திருந்தது நல்லா இருக்கு. அந்த புத்தி அப்படின்றது தானே இப்போ எல்லாமே செயல்பாட்டுக்குரியது. அதனால இப்போ சாதாரணமா இப்ப ஒரு விருப்பம் அப்படின்னாலே வேற ஏதோ ஒண்ணு பிள்ளை எடுத்துட்டு தானே இருக்கு, ரெட்டைத்தன்மை தானே இருக்கு. எது சாதாரணமா ஒரு விருப்பம் ஒண்ணு விரும்புறோம் அப்படின்னு சொன்னா வேற ஏதோ ஒண்ணு உள்ளார வெறுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு வெறுக்கிறோம்னா உள்ளுக்குல ஏதோ ஒண்ணு விரும்புறோம். ஆமா ஆமா ஆமா. அப்படி இந்த இரட்டைத்தன்மை தானங்கையாது. ஆமா 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 ஆமா. ஆமா, அப்ப அந்த இரட்டைத்தன்மையில இருந்து விடுபடுறதுதான். ஆமா, அது அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தா இப்ப கூட எழுதிட்டு இருந்தேன். வெறுப்பே இல்லாம விருப்பம் மட்டும் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சு. சரி சரி சரி. சாமிநாதன் வந்துருச்சான், அவருக்கு வந்துருச்சாங்க, அவருக்கு வந்துருச்சான். நம்ம புக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு ஏதோ 10 புக்கு தரேன்றாங்க, பாக்கி எல்லாம் சனிக்கிழமை தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி சரி சரி. இவரு ஒரு ஜீவமணி, ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த புக்கு. அதுல என்ன மேட்டர் கண்டன் கொடுத்துருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான். அது இல்ல, அது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து புரிஞ்சு புரியாமலுமா இருக்கிறவங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் உதவியா இருக்கும். இருந்தாலும் புத்திங்கிறதுதான் நம்ம சிலவங்களுக்கு அந்த மைண்ட் டிசார்டர் ஆயிட்டனால புத்தி அவங்க சரியா நிர்ணயம் பண்ண முடியாது, அப்படியே முடிவு எடுக்காம போயிடுறாங்க பாத்தீங்களா. ஓ ஆமா ஆமா ஆமா. அந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இழந்துடுறாங்க. இழந்துட்டாங்க. ஆமா, ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அந்த அது நீங்க பெரிய அடி அடிச்சிட்டீங்க அந்த இடத்துல. எனக்கு அது அது திருப்பி திருப்பி கேட்கணும்னு சேர்ந்தது பயங்கர ஒரு லைட் விஷயம் வந்துருச்சு. அப்போ சித்த பிரமின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்களே, சரியாதான் சொல்லியிருக்காங்க. சுத்தத்துலதான் பிரேமை பிடிக்கும். அப்ப புத்தி வந்து எப்பொழுதுமே இயல்பா தான் இருக்கும். அப்ப இயல்புன்றது வந்து ஒரு பழக்கம் வந்து பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னா அது வந்து சித்தத்துல போயிடுது. ஆமா, அதாவது எல்லாருக்குமே ஒரு பிரேமை, சித்தத்துல எல்லாருக்குமே ஒரு பிரேமை இருந்துட்டு தான் இருக்கு. அது ஒவ்வொரு டைப்பா இருக்கு, சில டிகிரி வித்தியாசப்படுது. ஆனா புத்தி எப்பவுமே நம்ம இப்ப பைத்தியக்காரனுக்கு புத்தி பேதலிச்சிருது. ஓ, புத்திதான் பேதலிச்சிருது. அவங்களுக்கு வந்து அது சரியான முறையில ஹேண்டில் பண்ணக்கூடிய சுதந்திரம் இல்லாம போயிருது. சராசரி மனிதர்களுக்கு வந்து புத்தியை நம்ம இஷ்டப்படி ஹேண்டில் பண்ணிக்கிடலாம். ஆமா ஆமா. நமக்கு கையில இருக்கிற ஆபரேட்டிவ் ஃபோர்ஸ் இந்த புத்தி மட்டும்தான். சரிங்க. நம்ம அதை சரியா டீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா அந்த சித்தத்துல உள்ளது எல்லாமே சரியாயிரும். ஆனா பைத்தியக்காரனுக்கு வந்து அது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டத்துல பாதிக்கப்பட்டு ஏற்பட்டுருது பாத்தீங்களா. சரிங்க. அதனால அவங்களுக்கு அது வந்து மெடிசன் எல்லாம் வச்சு இது பண்ணி ஏதோ ஒரு வகையில ட்ரீட்மெண்ட்ல அவங்க சரியானா தான் உண்டு. சரியான முறையில நிர்ணயம் பண்றதுக்கு முடியாம போயிருந்தது. புத்தி தான் நமக்கு ஆயுதமே.
ஆமா, அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாம போட்டுறது, விட்டுற ஒரு நிலைக்கு வந்துருது. அப்போ அது வந்து நமக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து நிதானமா ஒரு நிர்ணயம் பண்றது. ஏன்னா முடிவெடுக்க வேண்டியது புத்தி தானே, புத்தி முடிவெடுக்க முடியாதபடி எதை முடிவெடுக்கணும்னு தெரியாதபடி போயிருது, குழம்பிடுது. அது வந்து இப்ப சித்தத்துல உள்ள ப்ராப்ளத்தினாலதான புத்தி தெளிக்கிறது. புத்தி சித்தத்துல ப்ராப்ளத்தினால ப்ராப்ளம் இல்லை, சித்தத்துல வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அது ஒரு மேட்டர் கிடையாது. சித்தத்துல வந்து எவ்வளவுதான் இருந்தாலுமே கூட அது ஒரு மேட்டரே கிடையாது, அது நமக்கு காலப்போக்கில சரி பண்ணிக்கிடலாம். ஆனா புத்தியில வந்து டிசார்டர் ஆயிட்டு டிசார்டர் ஆறது ஒரு பைத்தியக்காரனுக்கு டிசார்டர் ஆறது புத்தி தான், புத்தி தானா? சித்தத்துல கிடையாது. அதான் எனக்கு அந்த டவுட் வந்துச்சு, சித்தத்துல கிடையாது. ஆமா, சித்தத்துல வந்து நிறைய டெபாசிட்டுகள்ல பல விதமான இயல்புகள் அப்படி அப்படியே மாறிடுது. ஆனா என்ன, இயல்புகளை நம்ம வந்து இயல்பாக வந்துட்டுன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் மனசு. இப்ப நமக்கு வந்து நாமளா ஒரு முடிவெடுத்து செய்யறத விட நம்ம இயல்புலயே ஒரு சில பழக்கவழக்கங்கள் நமக்கு அமைஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ம செய்யறது எளிமையா இருக்கும் பாத்தீங்களா, போராட்டமே இருக்காது. நமக்கு வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய வரக்கூடிய ஒரு இயல்புல இருக்கிறவங்களுக்கு கோபம் வராத இயல்புக்கு மாறிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கோபத்துல எல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி பயப்படக்கூடியவங்களுக்கு பயமே வராத இயல்புக்கு மாறிட்டானாலும் ஹேண்டில் பண்றது ஈஸி ஆயிரும். அப்ப இந்த இயல்புல சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அது அந்த மாதிரி அது வந்து அது ஒரு வகையான அது ஒரு ஒரு அது ஒரு ரெக்கார்டிங் மாதிரிதான். அது ரெக்கார்டிங் மாதிரிதான். புத்திங்கிறது எப்பவுமே சுதந்திரமா இருக்கும். அந்த சுதந்திர புத்தியில வந்து டிசார்டர் ஆகுனா தான் பைத்தியம்னு சொல்றோம். அது இயல்பு வந்து கட்டுப்படுத்திக்கிட்டுலாம் பண்ணிடலாம். ராமகிருஷ்ண பரமசருக்கு அதே அதுல வர்றது கூட கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு சொன்னா அவருடைய இதை கூட மாத்திக்கிடலாம், இந்த இயல்புல உள்ளதை கூட மாத்திக்கிடலாம். மாத்திக்கிடலாம் தொட்டான்னு சொன்னா சாக்கா கிடைக்குது கூட அவர் மாத்திக்கிடலாம். ஏன்னா அவர் வந்து புத்தியில வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, சரி நம்ம பணத்தை யூஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா இயல்பு அதுக்கு மாதிரி மாறிடும். மாறிடும். ஆமாங்க. இப்போ எனக்கு என்ன நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, பர்த்ல இருந்தே எனக்கு எப்பவுமே அகத்தையே கவனிச்சுட்டு வந்திருக்கேங்க. நான் பர்த்லயே அது முன்னாடி விட்ட குறையா தொட்ட குறையான்னு தெரியல, அதான் உங்கள்ட்ட கிளியர் பண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கூர்ந்து கவனிச்ச போது என்ன அப்படின்னா, இந்த மெடிடேஷன் லைனுக்கு வந்ததும் சரி அதுக்கு முன்னாடி சரி எப்ப பார்த்தாலும் அகத்தையே நான் கவனிச்சுட்டே இருந்திருக்கேன். அகத்தையே கவனிச்சுட்டு இருந்ததுனால அந்த எண்ணங்கள் எழுதுறதையே நான் பாத்துட்டேன். உங்கள்கிட்ட சொல்லி சினிமா பாடல எனக்கு தெரியும் சொல்றேன். இப்பதான் கவனிச்சு கண்டுபிடிக்கிறேன். நான் புறத்தை கவனிக்கவே இல்லை எதையுமே. சரி சரி சரி, எல்லாமே கம்ப்ளீட்டா அகத்தையே கவனிச்சிருக்கேன். அப்படின்ற போது அந்த விட்ட கூட தொட்டக்குறோன்றாங்க. அது மாதிரிதான் போன ஜென்மத்துல அது மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. போன ஜென்மத்துல தியானம் பண்ணிட்டு விட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால விட்டுருக்கலாம் இல்லையா? அது மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? அதுதான் உங்களை கிளியர் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம இப்ப அது வந்து சித்தத்துல தானே பதிவாயிருக்கும். அகத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறது இப்ப நம்ம அதை வந்து ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டோம்னா நம்ம அதுல ரிலீவ் ஆயிடலாம் இல்லையா? ஆமா, இப்ப நாம வந்து புத்தி தான் நம்ம கையில இருக்கு. ஆமா, புத்தியை மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கறத நம்ம வச்சுட்டா போதும். இல்ல, இப்ப இந்த அகநோக்கு அப்படிங்கிற விஷயத்த அகத்தை கவனிக்கிறதுல இருந்து விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யறது? இல்ல, நீங்க கவனிக்கிறதுங்கிறது வந்து இப்ப நம்ம கவனிக்கணும்னு சொல்லி நம்ம உள்ள உற்று கவனிக்கணும்னு நமக்கு வேலை கிடையாதுல்ல. ஒண்ணும் கிடையாது, அதுதான் நல்லா கிளியர் ஆயிட்டு. அந்த வேலையை நீங்க விட்டுட்டீங்கன்னாலே பிறகு அகநோக்கு போயிரும்ல அது. ஆமாங்க. இப்ப நம்ம போயிட்டா இருந்தா கூட அந்த இயல்பு அப்படிங்கறது வந்து தானாவே அகத்தையே கவனிச்சுட்டே இருக்குது. நம்ம வந்து அந்த அகத்தையே கவனிக்கிறா இருந்தாலும் கூட அது வந்து சில பயிற்சிகளினுடைய விளைவாவோட ஏற்பட்டிருக்கலாம். அது நம்ம ரொம்ப டீப் மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தோம். அந்த மாதிரி பண்ணனால எப்பவுமே உள்ளே உள்ளே திரும்பி திரும்பி கவனிச்சுட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அதே அதான் அகநோக்கு பயணம், அகநோக்கு பயணம்னு அங்கேயே நோக்கிட்டே இருந்தாச்சு. அதனால அதனுடைய பழக்க வழக்கத்தினுடைய காரணம் தான். அதுக்கப்புறம் நம்ம அது இருந்தாலும் கூட அது ஒண்ணும் பெரிய ஒரு மேட்டரா எடுக்க வேண்டாம். அது அது நீங்க நினைக்க வேண்டாம், ரைட்டாவும் நினைக்க வேண்டாம். சரி 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 சரி, உட்கார். சரிங்க சரிங்க, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, சரிங்க. நான் அப்புறம் வந்து